9000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் narzo 10, ரியல்மி சி சீரீஸ், ரெட்மி 8A மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரியல்மி சி சீரீஸ்லேயே கிட்டத்தட்ட 4 மொபைல் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் இந்த சி சீரீஸில் 3GB வேரியண்ட்டாக 9000 ரூபாய் கிடைக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மொபைல் 6GB 64GB வேரியண்ட்டே 9000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதுதான் Redmi 9. வாங்க இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக், இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் பிளாஸ்டிக் தான், ஃப்ரண்ட்டில் கூட என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சைட்லேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கறது தான். 9mm திக்னஸ் அண்ட் 196g வெயிட்டோடவும் இருக்குது. டிசைன்னு பார்க்கும்போது இங்கே வாட்டர் ட்ராப் நாச் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் சைடில் இருக்குது. இப்போ அங்கே நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க 6.53 inches டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் தான், உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் வேணாம், ஃபுல் ஹெச்டி தான் வேணும்னா 100000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி 9 ப்ரைம் வாங்கிக்கலாம். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை யூஸ் பண்ணியிருக்கிறதால மொபைல் நம்ம கையில் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த பேனல் ஒரு ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் பேனலாக இருந்தாலும் பிரைட்னஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி டியூவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13MP ப்ரைமரி கேமரா அண்ட் 2MP டெப்த் சென்சரும் இருக்குது. செல்ஃபி கேமரா 5MP கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு காம்படிஷனாக இருக்க மொபைல்ஸில் 8MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. 5MP 8MP பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. என்ன, 5MP டீட்டெயில் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும், 8MP கேமராவில் கொஞ்சம் பெட்டர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ரெட்மி 9 ப்ரைமோட கேமராஸ். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே ரெட்மி யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியா டெக் ஹீலியோ G35. இது ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு. இது ஏற்கனவே ரியல்மி C11 C15லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் ரியல்மி C11ல தான் இந்த ப்ராசஸர் டெபியூ ஆச்சு. இது ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ப்ராசஸர் டே டு டே யூசேஜுக்கு ஓகே, பட் ஹெவி கேம்ஸுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் லோ ஃப்ரேம் ரேட்ஸில் அதையும் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். மொத்தத்தில் ப்ராசஸர் செக்மெண்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் நல்ல பேட்டரி தான், 5000mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்ண 10W ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பாக்ஸில் இருக்குது. பட் ப்ரொப்ரேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அது எத்தனை வாட் சார்ஜர் நான் அப்டேட் கிடச்சோன்னேன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB 64GB 9000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. டெடிக்கேட்டட் எக்ஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கிறதால நம்ம ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மொபைல் ஏதாவது இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 9000 ரூபாய்க்கு 4GB 64GB வேரியன்ட் இந்த பிராண்ட் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோதான் என்னோடய ரெட்மி 9 ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இந்த மொபைலை நான் வேறு எந்த மொபைல் கூடயாவது கம்பேர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்.